வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு வந்து இது ஒரு ஷாக்கிங்காகவே இருக்காது, ஏன்னா வந்து இதில் என்னடா இருக்குது அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் பார்த்துருப்பீங்க. பட் அது அப்படி இல்லை. போன நம்ம கிராவிட்டி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி சாப்டரை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அதாவது சீரியஸை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். டென்சிட்டி ஆஃப் அ வாட்டரை விட, டென்சிட்டி ஆஃப் எந்தாவது ஒரு பொருள் வந்து வாட்டரை விட அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து மூழ்கிடும்னு சொல்லியிருப்பேன். அப்புறமா வந்து வாட்டரை விட கம்மியாக இருந்ததுன்னா அது மேலே ஃப்ளோட் ஆகும்னு சொல்லியிருப்பேன். இங்கே ஸ்டேப்லர் பின்னோட டென்சிட்டியை வந்து நான் செக் பண்ணேன். ஃபஸ்ட்டு அது எந்த மெட்டீரியல் ஆனதுன்னு நான் செக் பண்ணேன். எனக்கு ஒரு இது கிடச்சிது, எனக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிது. அதுக்கப்புறமா அதை வந்து நான் வந்து அதோட டென்சிட்டி எவ்வளோன்னு நான் செக் பண்ணேன், அதுக்கும் எனக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிது. இந்த டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை விட 7 மடங்கு இல்லை 8 மடங்கு அதிகமாக இருக்குது. ஆனால் கூட இந்த ஸ்டாப்லர் பின் தண்ணியில் முழுகலை, தண்ணி மேலேயே நின்றுட்டு இருந்தது. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் நான் கேட்ட வரைக்கும் சொன்னது வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். அவங்க எல்லாருமே புரிஞ்சு வச்சுருக்காங்க அந்த ஆன்சரை, ஆனால் அதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அதை தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே வாங்க. இப்போ வாட்டரை வந்து நம்ம ஜூம் பண்ணி நல்லா ஜூம் பண்ணி உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த வாட்டரை நம்ம நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டு மாலிக்குலும் வந்து ஒன்றை ஒன்று அட்ராக்ட் பண்ணிக்குது, பிடிச்சி இழுத்துக்குது. இதை தான் வந்து நம்ம இழு விசைன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொருளை வந்து நம்ம இழுக்கிறதால ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுப்போம்ல, அதை வந்து நம்ம இழு விசைன்னு சொல்லுவோம். இதை வந்து இங்கிலீஷில் வந்து டென்ஷனுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலிக்குலும் இன்னொரு மாலிக்குலும் வந்து பிடிச்சி இழுத்துட்ருக்கு. இதே மாதிரி அது ஃபுல்லாக அடிமட்டத்தில் ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லிக்விடோட சர்ஃபேஸுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வேறு மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வரைக்கும் போயிடுச்சுன்னு வைங்களேன், மேலே வந்து பார்த்தீங்கன்னா காற்று தான் இருக்குது, அதாவது ஏர் மட்டும்தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா தான் அந்த லிக்விட் பார்ட்டிகல்ஸ்லாம் கீழே பிடிச்சி எடுத்துட்டுருக்கு. இதால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏரில் வந்து இதால் வந்து அதோட இழுவிசையை வந்து பயன்படுத்த முடியல. ஆனால் கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்னும் பிடிச்சி இழுத்துட்டுருக்கு. ஆனால் கீழே வந்து கீழே இருக்க மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க மாலிகுல்ஸை இழுத்துட்டு தான் இருக்குது. இதால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஏற்படும். டிப்ரெஷன் மெம்பரேன், அதாவது ஒரு பந்தல் துணி மாதிரி ஒரு ஷேப் வந்து வரும். இதை தான் வந்து நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லுவோம். சர்ஃபேஸில் ஏற்படுற டென்ஷனை தான் வந்து நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து எப்படி நம்ம அது இருக்குதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். இது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். மொத்தம் ஒரு கண்டிப்பாக ஒரு 25 டேக் எடுத்திருப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன். இதை பாருங்களேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டரை வந்து நான் சோப்பு தண்ணி போட்டுக்கிறேன். வாட்டரில் வந்து அதாவது தண்ணியில் வந்து நான் கொஞ்சம் சோப்பு தண்ணி போட்டுக்கிட்டு அதை வந்து நான் ஒரு பபுள் மாதிரியான ஃபார்மெட்டில் ஒரு கட்டுக்கம்பியை வச்சு உருவாக்கிட்டேன். அது மேலே வந்து நான் ஒரு த்ரெட்டு போடுறேன். ஒரு நூலை வந்து ரவுண்ட் ஷேப்பில், அதாவது சர்க்கிள் ஷேப்பில் வடிவமைச்சு அந்த ரவுண்டை வந்து அதில் போட்டுட்டு நடுவில் குத்திடுறேன். நடுவில் ஸ்டார்டிங் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அவ்வளோவா தெரியல நூலில், ஆனால் நான் அதில் நடுவில் ஓட்டை போட்டுவிட்டோடனே கரெக்டாக ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து அது ஃபார்ம் ஆச்சு. இது எப்போ ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து கரெக்டான சர்ஃபேஸ் டென்ஷன், ஈக்குவலான சர்ஃபேஸ் டென்ஷனை தந்தால் மட்டும்தான், ஒரு டென்ஷனை தந்தால் மட்டும்தான் இப்படி ஆகும். அதனால தான் இங்கே வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குதுன்னு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ வந்து வாட்டரில் சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறமா வந்து இப்போ வரம் பாருங்கள், ஸ்டேப்லர் பின்னியே வந்து தண்ணி மேலே நிற்குது. ஈவந்தோ அதோட டென்சிட்டி வந்து 8 மடங்கு அதிகமாக இருக்குது தண்ணியை விட, ஆனால் கூட ஏன் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேப்லர் பின் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்டேப்லர் பின் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட். என்னோட வெயிட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு. இப்போ வந்து அந்த ஸ்டேப்லர் பின் மேலே ஒரு வெயிட் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, கீழ்போக்கில் வந்து ஒரு வெயிட் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போது இதை சரிசமமாக பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா, இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் பேலன்ஸ் பண்ணுச்சுன்னு வைங்களேன் அந்த பின் வந்து மேலே நிற்கும். இதே வந்து நான் ஒரு 4-5 பின்னையும் ஒரே சென்டர் எடுத்து போட்டேன்னு வைங்களேன் அது முழுகிடும், ஏன்னா வந்து அது பேலன்ஸ் பண்ண தவறிடுச்சு.
இங்கே வந்து நான் சர்ஃபேஸ் டென்ஷனை தான் சொல்கிறேன். இப்போ அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் தர்றதால அந்த பின் வந்து மேலேயே நிற்குது. அதுக்கப்புறமா ஒரு க்வெஸ்சன் கேட்கணும், ஏன் இங்கே நான் சோப் வாட்டரை யூஸ் பண்ணி சர்ஃபேஸ் டென்ஷனை கண்டுபிடிச்சேன்னு, சர்ஃபேஸ் டென்ஷனை ப்ரூவ் பண்ணுன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஹாப்பி லேர்னிங். இங்க வாமா, இங்க வாமா.